இந்த பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வரவிடாம தடுத்திருக்க முடியும். மாநில கட்சிகள் வலிமையாக இருந்த கட்சிகள் ஒன்றிணைந்து அதற்கான வேலை ஆரம்பிச்சு, சந்திரசேகர ராவ், சந்திரபாபு நாயுடு, லல்லு பிரசாத், முலாயமு, மம்தா எல்லாரும் வேலை செய்தார்கள். அதை கெடுத்து நாசமாக்கியவர் மதிப்பிற்குரிய ஐயா மு க ஸ்டாலின். வட இந்தியர் யாருமே காங்கிரஸ் கட்சியே ராகுல பிரதமராக தயாரல்ல. வட இந்தியர்கள் முழுக்க மோடிக்கு போட்டியாளராக ராகுல ஏற்க தயாரல்ல, பார்க்க தயாரல்ல. உங்க அப்பா சிலைதற்கு வந்த இடத்துல சும்மா உட்கார்ந்து இந்த பையனை பார்த்து நீங்க தான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் என்ன அந்த அந்த கூட்ட அந்த அப்படி சேர்ப்பு இருந்துச்சு பாருங்க, மம்தா, லல்லு பிரசாத், முலாயம், சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர் எல்லாம் பிச்சு. ஏன்னா ஆந்திராவில் அவ அடிச்சிருப்பாரு, அங்க அடிச்சிருப்பா, அங்க அடிச்சிருப்பா, மம்தா அடிச்சிருப்பா, எல்லாம் தொலைச்சிருக்கலாம். நாடிய துடிச்சு இப்ப ஈழத் தமிழர்களுக்கு குடியுரிமை கேட்டு போராடுங்கள். எங்களை குடியேற்றவர்களாக ஆக்கியதே நீங்க தான், மறுக்க இயலுமா? என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருந்தேசம் மட்டும் என் விடுதலை போராட்டத்தில் தலையிடவில்லை என்றால் விடுதலை பெற்ற தமிழ் தேசிய குடியரசின் பிள்ளைகளாக நாங்கள் மாறி. நீங்கள் சொல்கிறீர்களே அமைச்சர் வருமகனே, சட்டமீறி குடியேறியர்கள் நாங்கள் என்று. அவ எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ராஜீவ் ஜெயலலிதாவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டீர்கள்? எப்படி இட்டீர்கள்? எம்மீன பிரதிநிதி யாரும் இல்லாமல் எமக்காக நீங்கள் எப்படி கையெழுத்திட முடியும்? 13வது சட்ட திருத்தத்தை கேட்டது நாங்களா இல்ல திணித்தது நீங்களா? யாரு கேட்டது? நீங்களா கையெழுத்திட்டு திணித்தீர்கள்? வாங்க மறுத்தோம். தாண்மையில் அகைந்தையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து எங்க அண்ணனை சிறைப்படுத்தியது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? பதில் உண்டா? யார் சொல்வது? காங்கிரஸ் கட்சி பெருமக்களா, இல்லது நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடியா, அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? என்ன சட்டத்திற்கு உட்பட்டு இந்த நாடு என் நாட்டிற்கு ராணுவத்தை அனுப்பி அழித்தது, 20,000 மக்களை கொண்டு குவித்தது எந்த சட்டத்திற்கு உட்பட்டு? அமைதிப்படை என்ற ஒரு அநியாய படையை, பீஸ் கீப்பிங் போர்ஸ் என்ற பீப்புள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது யார்? அது எந்த சட்டம்? யார் பதில் சொல்ல போறது? யார் எங்களை கொன்று நாடற்றவர்களாக வீடற்றவர்களாக ஓட வைத்தது நீங்கள்? எனக்கு குடியுரிமை தந்து பாதுகாப்பாக வாழ்ந்து வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய தேசத்திற்கு உண்டு. என்ன இதே வாஜ்பாய் அரசு ஆனையிறவை எங்க அண்ணன் அடிச்சு பிடிக்கும்போது பாருங்க எப்படி நடந்துட்டுங்க, 40,000 ராணுவ வீரர்களை, சிங்கள ராணுவர்களை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாரு, சுத்தி வளைச்சு நினைச்சிருந்தா 40,000 பேரையா அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பாரு. என்ன இருக்கும்? சிங்கள ராணுவம் கட்டுடைஞ்சு செதறி ஓடி இருக்கும். 40,000 வீரர்கள் கொல்லப்பட்டா எவை ராணுவத்துக்கு வருவான்? உடனே இந்திய அரசு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசு தலையிட்டு அவர்களை காப்பாத்தி அனுப்புங்க, எங்க அண்ணன் கருணையோட ஆயுதங்களை போட்டு ஓடுங்க மன்னிச்சு விட்டார். அன்றைக்கு இல்லைன்னா ஆத கொண்டு முடிச்சிருந்தானா அடுத்த பாய்ச்சல் யார் கோட்டை எனக்கு போயிருப்பாரு? 40,000 பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தான், புலிகள் இயக்கத்துக்குள்ள சேர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தான், யார் கோட்டையை அடிச்சு பிடிச்சிருந்தா 40,000 ஊரர்கள் உள்ள வந்திருப்பான், 40,000 சிங்களர்கள் செத்துருப்பான், மொத்த இறங்கி அடிச்சு பிடிச்சு தமிழர் தாயகமா மாத்திருப்பாங்க. இதே இந்திய அரசு, இதே வாஜ்பாய் அரசு, இதே பிஜேபி அரசு, மறுக்க முடியுமா? அங்க சிவில் வார் தான் நடந்தது, அங்க மதவார், மதத்துக்கு மதம் எங்கடா சண்டை நடக்கும்? பைத்திய கலப்பை மதம் எங்க இருக்கு? அப்படி பார்த்தா நாங்க இந்துக்கள் இல்ல, நாங்க இல்ல, இப்பதான் உண்மையை ஒத்துக்கிற, நாங்க இல்ல. ஒரு தம்பி எழுதிருந்தான்ல, அண்ணே எப்பனை நாங்க இந்து, எப்பனை நம்ம சூத்திரேன், பாவூர் மசி இடிக்கிறவரை நம்ம இந்து, இடிச்ச பிறகு சூத்திரேன். ஓட்டுக்காக சந்துக்கள் நின்று நாம எல்லாம் யார் இண்டஸ்ட்ரி, யார் இண்டஸ்ட்ரி, யார் இண்டஸ்ட்ரி? இதுவா இந்த நாடு வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இந்த மதம் வெள்ளக்கரம் போட்ட பிச்சை, இதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இந்து தர்மம் என்பது, இந்து மதம் வந்து என்ன தர்மம், என்ன தர்மம்? உயிர்களை கொள்வது பாவம் என்று போய்த்தான் புத்தன். அவனுடைய பூமி இது, உன் பூமி அது, புல்லு பூண்டுக்கும் ஈ எறும்புக்கும் துன்பம் தரக்கூடாதுன்னு சொன்னான். மகாவீரரை வணங்குறவன் இன்னும் தலையை கூட்டி நடந்தவனா எறும்ப மிதிச்சிருவோம்ட்டு
அவ்வளவு மகாவீரனின் மன்னடா இது. ஓ மன்னடா, ஓ மன்னா, உலகத்திற்கு அகிம்சை போதித்த அண்ணல் காந்தியடிகளின் தேசம் இது. அது உலகத்துக்கு கற்பிக்கிறது பாரு. இந்த பூமியில் பிறந்த ஒருவனை, ஒரு மனிதனை, ஒரு உயிரை உனக்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்வது போல ஒரு கொடுமை ஏதாவது உண்டா? ஏதாவது உண்டா சொல்லு. ஆனால் இது தர்மம் பேசும், இது எல்லாம் எல்லாரும் எல்லாம் பேசும் தர்மம். இதெல்லாம் கொடுமை. ஓரம் நடத்தி காசு கொடுத்து சிங்களனுக்கு கூட நின்று எங்களை கொண்டு குறிச்சு நாடற்றவர்களாக்கி ஏதிலிகளாக நாடு அண்டி ஒண்டி எல்லா நாடுகளும் நிக்கிறச்சு. எனக்கு சம்பந்தம் இல்லாத நாடு ஆஸ்திரேலியா எனக்கு அடைக்கலந்து. எனக்கு என்ன சம்பந்தம் இல்லாத கனடா என்னை யாரோ தழுவிக்கொள்ளு, கட்டி அணைத்துக்கொள்ளு. ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் எல்லா நாடும் எங்களுக்கு, நாங்கள் ஏதிலிகளாக வந்து ஏற்றுக்கொண்டு நாலஞ்சு ஆண்டுகளை கடந்த ஒரு குடியர் மீது தன் சொந்த தாயக பிள்ளைகளாக எங்களை தழுவிக்கொள்ளு. ஆனால் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இது ஓ நாடா? சீமான் என்ன தனியா ஒரு கொடி வைத்துக் கொள்கிறாய்? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்த ஆண்ட கூட்டம். நீ எனக்கு வந்து கொடி வச்சுக்கிறாள் அது வச்சுக்கிறாள், நல்லா கவனிச்சுக்கணும். நாங்கள் இங்குதான் இருந்தோம், இந்த மதங்கள் தான் எங்களிடத்தில் வந்தது. ஆனால் நீங்க இங்க இருக்கவில்லை, நீங்களே இங்கு வந்தீர்கள். நீ எங்ககிட்ட வந்து மதத்தை மதத்தை பார்த்து பேசாத. மௌவா மைத்தி சொல்றாங்க இல்ல, என்ன சொல்றாங்க, அரசுக்கும் மதத்திற்கும் வேறுபாடே இல்லைங்கிறாங்க. மதம் தான் அரசாளுகிறது. அங்க எப்படி மனிதம் இருக்கும், அங்க எப்படி மனிதம் இருக்கும்? ஒரு மனிதனை நீங்க மகனாதான் பார்ப்பீர்களா? அப்படித்தான் சிறுபான்மை பார்ப்பியா? அப்படித்தான் பெரும்பான்மை பார்ப்பியா? இது இது அறிவுகட்டதனம். உலகத்தில் எங்குமில்லாத ஒரு நிலை இது. அப்படி இல்ல, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் மதம். ஓர் இறையை ஏற்று நவி மொழியை ஏற்று அதன் வழி நடந்து போற மார்க்கத்தை ஏற்று போன, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று போன ஒரு மதம் அது. அது காரணம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி, இனம். அதான் உண்மை. சரித்திர சான்று இருக்கு, வரலாற்று ஆவணம் இருக்கு. ஐரோப்பிய நாடு முழுக்க கிறித்தவர்கள் சார், பிரான்ஸ், டென்மார்க், ஜெர்மனு, ஸ்வீடனு, நீஸ் ஆகிய எல்லாம் அங்க போய் பாரு. சுவிஸ் எல்லாரும் கிறித்தவம் தான். ஏன் இத்தனை நாடு? எதனால? மொழி, இனம். டென்மார்க் வேற மொழி, ஜெர்மன் வேற மொழி, பிரான்ஸ் வேற, பிரெஞ்சு அவன் மொழி வேற. அதனால மொழிதான், மொழி இனமாகத்தான் அவர்கள் நிலத்தை வரையறுத்துக் கொண்டு தேசிய நாங்களாக பிரிந்து தேசம் பெற்று வாழ்ந்தார். ஒரே மதத்தை வச்சு இறைச்சு, எங்கிட்ட மதத்தை வச்சு மராட்டி எனக்கு கொண்டு விடுவானடா, மராட்டி எனக்கு வியாபாரம் பண்ண விடுவானடா, மராட்டி மந்திரி சபையில தமிழனா, இந்து எனக்கு மந்திரி பதவி கொடுப்பானா? என்ன சேட்ட, என்ன சேட்ட? இந்தியாவை பிரிக்கும் போது சாதிக்கு தனி மாநிலம், மதத்திற்கு தனி மாநிலம் என்று பிரிக்கல ராஜா. மொழி இனமாகத்தான் தேசிய இனங்கள் பிரிந்து மாநிலம். அதான் அது குறிப்பா இருக்கு. இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இருந்து வருகிற இஸ்லாமியர்கள் குடியுரிமை வச்சுக்க. நீ ஒரு ரெண்டு கிரவுண்ட் எடுத்து வச்சிருக்கா, உலகம் பூரா கிறிஸ்தவ இஸ்லாமியம் தான் இருக்க. அதே மாதிரி அமெரிக்கா சொல்லுது, ஏப்பா இங்க இருக்கிற இந்து எல்லாம் கிளம்புப்பா, குடியுரிமை ஏற்றப்பா, கிளம்பு கிளம்பு. அதே மாதிரி ஆஸ்திரேலியா சொல்லுது, அதே மாதிரி பிரான்ஸ் சொல்லுது, அதே மாதிரி ஜெர்மன் சொல்லுது, அதே மாதிரி ஸ்வீடன் சொல்லுது, அதே மாதிரி நார்வே சொல்லுது, அதே மாதிரி டென்மார்க் சொல்லுது, கனடா சொல்லுது, எல்லா நாடும் சொல்லிருச்சு கிளம்புப்பான்னு. அவன் அங்க பாத்துருக்க வேலை, நீங்க கொடுப்ப வேலை வச்சிருக்கியா, வக்கு இருக்கா அவனுக்கு? உன்ட்ட இல்லைன்னு தானே அங்கே போய் நிம்மதியா வாழ்ந்துருக்கா? உன் சனியம் பிடிச்ச அந்த நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா திருப்பி அனுப்பி ஆசைப்பட்டா ஒன்னே மாதிரி ஒருத்தருக்காங்க, ட்ரம்ப்னு ஒருத்திருக்கேன், அவன் அனுப்பிட்டான்னா அவன் வாழ்ற வசதியான வாழ்க்கையை கொடுத்து அவங்க துப்பு இருக்கா? அவன் வாங்குற சம்பளத்தை வச்சிருக்கியா? நீ என்ன பண்ணுவ, பக்கோடா வச்சு விட்டுவ, அவன் பக்கோடா வைப்பா, உனக்கு டீயா வர நல்லா உள்ள பக்கோடா தின்னதான் எவ்வளவோ அந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, தொழில் வளர்ச்சி. கேவலம் வெங்காய, வெங்காயத்தை சொந்த குடிகளுக்கு விளைய வச்சு கொடுக்க முடியாது அவன் நல்லா.